ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കിക കേസരിപര്യന്തോ രണ്ട് ശ്ലോകത്തിനാളെ இந்த அனுஷ்டாதிகாரி அதிகாரம், அந்த அதிகரணத்தில் அனுஷ்டாதிகாரிகள் யாரு? வேதத்தில் விதிக்கப்பட்டது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது செய்ய மாட்டாளோ, அது மாதிரி சாஸ்திரத்தில் சொல்லாதத நிஷித்தமான கர்மாக்களை அனுஷ்டிப்பாளோ, அவளுக்கெல்லாம் சந்திரப்பிராப்தி உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டுண்டு, அது கிடையாதுன்னு தீர்மானம் பண்ணி ரெண்டு ஸ்லோகத்தினால சாய்ச்சார். இப்போ அந்த சூத்திரார்த்தங்கள் மாத்திரம் இன்னைக்கு இன்னும் சேர்த்துள்ளோம். 10 சூத்திரங்கள் இந்த அதிகரணத்துல, அதுல 5 சூத்திரங்கள்னால பூர்வபக்ஷம் சொல்லப்படுறது, அப்புறம் 5 சூத்திரத்தினால சித்தாந்தம், அது மாதிரி ஏதாவது ஆக்ஷேபம் வந்ததுன்னாக்கா அதுக்கு சமாதானம், இந்த மாதிரியாக 10 சூத்திரங்கள் இங்க இருக்குது. இது ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. 3 பேர், 3 விதமான கதி இருக்கு. ஒண்ணு, இதான் இந்த அதிகரணத்தினுடைய சாரமே, 3 விதமான கதி பொதுவா. அச்சிராதி கதி, அது மோக்ஷுக்கள் உபாயத்தை அனுஷ்டிச்சு மோட்சத்துக்கு போய் சேரது சொல்றது. அதன் பிறகு பித்ருயானம் தூமயானம் அந்த கதி, அது என்னது அப்படின்னாக்கா இந்த மாதிரி சொர்க்காதிகளுக்கோசரம் கர்மாவை அனுஷ்டிச்சு புண்ணிய பலத்தை அனுபவிக்கிறதுக்கோசரம் போற மார்க்கம். 3வது என்னது அப்படின்னாக்கா, இந்த பித்ருயானமும் இல்லாமல் தேவயானமும் இல்லாமல் இதே இருக்கு பாருங்க நாக்கம், அதுல அனுபவிக்கிறது புழு பூச்சி இந்த மாதிரி எல்லாம் அனுபவிக்கிறா பாருங்க, இதெல்லாம் நரகலோக நரகலோக பிராப்தி. இது 3வது கதியா இருக்குது. இதை வந்து கர்ம ஞான யோகமும் கிடையாது, கர்மயோகமும் கிடையாது, அதாவது உபாசனமும் பண்ணுவதில்லை, அல்லது சொர்க்காதிகளுக்கோசரம் கர்மாக்களும் பண்றதில்லை. அவ பண்றது எல்லாம் என்ன? பாபங்கள் மட்டுமே பண்ணுவான், பாபங்கள் மட்டும்தான் அனுஷ்டிப்பான். நிறைய சொல்லிட்டோம், அதனால அவளுக்கு இந்த ரெண்டு வழியும் இல்லாம சொர்க்கத்துக்கும் போக மாட்டா, மோட்சத்துக்கும் போக மாட்டா, இங்கேயே நரகத்துக்கு போய் புழு பூச்சியாவே திருப்பி 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 பார்த்துட்டு இருப்பா. ஒரு புழு பூச்சியா இருக்கிறதெல்லாம் எந்த காலத்துல என்ன புண்ணியத்தை பண்ணி எப்படி அடையணுமோ தெரியாது. அதனால நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இந்த ஒரு கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்க கூடாதுன்றதுக்கோசரம் தர்ம சங்கிரகம் பண்ணணும். அந்த வைராகியத்தை உண்டு பண்றதுக்கோசரம் இந்த அதிகரணமானது வந்தது. இதே 10 சூத்திரங்களும் சொன்னோம். முதல் சூத்திரம் அனிஷ்டாதிகாரினாம் அபிச்சுருத்தம் அப்படின்னு, அனிஷ்டாதிகாரினாம் அதாவது ஏற்கனவே என்ன சொன்னோம்னா, இஷ்டாபூர்த்தம்னாக்கா ஒரு இதை பண்றவா, பெருமாள் ஆராதனமா பண்ணாம தனக்கு பிடிச்ச சொர்க்கம் வேணும், சுவார்த்த பிரவர்த்தி, சுவார்த்த பிரவர்த்தியில போறதுன்றது இஷ்டங்கள் பூர்த்தங்கள், இந்த தானம் பண்றது புறநட்டது எல்லாம் தன்னுடைய கியாதி, தனக்கு புகழ் வேணும் பிரசித்தி வேணும் அப்படின்லாம் பண்றதெல்லாம் இஷ்டாதிகாரிகள். அதே மூக்ஷுக்கள்லாம் எல்லாம் சிவன் நாராயண பிரித்தியர்த்தம், பகவானுடைய திருப்தி, பகவானுக்கு ஆராதனை பண்றது அந்த எண்ணத்திலேயே போயிடுவோம். அதனால இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம், இது இல்லாமல் என்ன விபரீதமா பண்றவாளே அனுஷ்டாதிகாரிகள், அவளுக்கெல்லாம் சந்திரப்பிராப்தி உண்டா இல்லையா? உண்டு. ஏ அப்படின்னா அங்க வாக்கியம் இருக்கு, ஏவி கேச்சாஸ்மான் லோகா பிரயந்தி, ஏந்து போராடும் கிளம்புறா இந்த லோகத்திலேருந்து ஸ்தூல தேகத்தை விட்டுட்டு இந்த லோகத்திலேருந்து கிளம்பினான்னாக்கா அவ எல்லாரும் சந்திரமசமையில தே சர்வே கச்சன் சர்வ சப்தம் இருக்கு. ஏற்கனவே சொல்லிருக்கும், ஒரு சப்தத்துக்கு அர்த்தம் வந்ததுன்னாக்கா அதுக்கு முழுக்க அர்த்தத்தை எடுத்துக்கணும், சங்கோஜம் பண்ணக்கூடாது. எங்க தாத்பரிய விரோதம் வருதோ அங்கதான் சங்கோஜம் பண்ணிக்கணும். இங்க வந்து தாத்பரிய விரோதம் இல்லையே, ஏன்னா ஸ்தூல தேகத்தை எல்லாரும் விடுறா, இந்த லோகத்தில் இருக்கிற சமயத்துல ஸ்தூல தேகத்தை நம்ம எல்லாரும் விட்டுட்டு தான் போறோம்.
யார் இந்த தைரியத்தை விட்டுட்டு இங்கே கிளம்புறான் இந்த லோகத்திலேருந்து, அவன் எல்லாரும் சந்திரன் அடையிறா அப்படின்னு வேதமே சொல்லி எடுத்து அதை அப்படியே ஏற்றுக்க வேண்டியதுதானே. அதனால சந்திரனை அடையிறா, எல்லாருமே சந்திரன் அடையிறா, இந்த உடம்பிலிருந்து இந்த லோகத்திலிருந்து கிளம்புறவா எல்லோருமே சந்திரன் அடைகிறான்னு சொன்னதுனால இங்க வந்து சங்கோச்சம் பண்ணாம நரகமோ சொர்க்கமோ மோட்சமோ யாரா இருந்தாலும் சந்திரன் அடைவா. நரகத்துக்கு போறவாளும் சரி சொர்க்கத்துக்கு போறவாளும் சரி அது மாதிரி மோட்சத்துக்கு ஸ்ரீகுண்டத்துக்கு போறவாளும் சரி எல்லாருமே இந்த மாதிரி கிளம்பிடுவார், சந்திரனை தான் அடைவார் அப்படின்னு முதல் சூத்திரம். உடனே கேள்வி வருது, இந்த மாதிரி புண்ணியம் பண்ணணும் அல்லது பாபனே பாபமே பிரணவன் புண்ணியமே பிரணவன், இவர் ரெண்டு பேருக்குமே சிறு கூட புண்ணியம் பண்ணாதவன் இந்த பாப்பி, அவனுக்கும் இந்த புண்ணியாத்மாவுக்கும் ரெண்டு பேருக்குமே நான் சந்திரப்பிராப்தி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாக்க அவன் ரெண்டு பேருக்குமே பேதம் இல்லாம போயிடுமே. அந்த பேதத்துக்கு நீங்க என்ன போச்சுன்னு பேதமே இல்லாம போயிடுமே. அதனால அந்த பேதத்துக்கு அத பேதம் சொல்ல முடியாம போயிடும், ரெண்டு பேரும் ஒரே லோகத்தை அடையிறான். அப்ப எல்லாருமே புண்ணியமா பண்ண வேண்டாம், என்ன பாவம் பண்ணாலும் சரி என்ன பாவம் பண்ணாலும் நிம்மதியா சொர்க்கத்துக்கு போய் அடைஞ்சுடலாம் அப்படின்னு ஆயிடுமே. அதனால இது விருப்பமா இது இது முப்பது விஷயம் அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு சமாதானமாக இரண்டாவது சூத்திரம் வருது, சம்யமனே தொலபூய இத்தரேஷாம் ஆரோக அவரோக தத்வதி தரிசனா அப்படின்னு இருக்கு. சம்யமனம் சம்யமனம்னாக்க நியமனம் என்ன இது, இத்தரேஷாம் அனிஷ்டாதிகாரிகளுக்கு சந்திர ஆரோக அவரோக இத்தரேஷாம் அனிஷ்டாதிகாரிகளுக்கு கூட பாதிகளுக்கு ஆரோக அவரோகம் இங்கேருந்து ஏறுதல் அங்கேருந்து இறங்குதல் இது ரெண்டுமே உண்டு உண்டு. அது அது எப்படி அப்படின்னாக்கா அதாவது யமனுடைய சாசனத்துல இந்த நரகங்கள் அந்த நரகத்துல இவன் என்ன பண்றார் பாதிகள் அப்படின்னாக்கா நரகத்துல எவ்வளவு நாள் அனுபவிக்கணுமோ கஷ்டத்தை அதை அனுபவிச்சுட்டு அதன் பிறகு இவன் அங்க போறார். அது எப்படி தெரியும், அதாவது சம்யமனே யமனுடைய சம்யமனம் யமனுடைய இதுவானது அது கட்டளையில ஆக்ஞை அந்த ஆக்ஞையில அனிட்டாதிகாரம் அங்க வந்துடும். அது ஏன்னா தற்கசி தரிசனாத் அந்த மாதிரி இவன் போற கதி இருக்கு. இந்த வாக்கியம் அயம் லோகோ நாஸ்தி பரகிதிமானி புனப்புனக வசம் ஆபத்தியதேமே கடவுளிடத்துல நச்சிகேதஸ் கிட்ட இந்த யமனானு சொல்றான். சில பேர் திமிர் பிடிச்சு சொல்லுவாளாம் மானி அப்படின்னா திமிர் பிடிச்சவன். அவன் என்ன பண்ணுவானா அயம் லோகோ நாஸ்தி இந்த லோகம் இருக்கு ஆனா பரலோகம்னு ஒண்ணு இல்லை, நாஸ்தி பரஹா அயம் லோகா இந்த லோகம் இருக்கு ஆனா நாஸ்தி பரலோகா வேற ஒண்ணும் இல்ல மோஷம் ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி திமிர் பிடிச்சிருக்கான் பாருங்க, அவன் திரும்ப திரும்ப என் கீழே வந்துடுவான் நரகத்தை அனுபவிக்க வந்துடுவான். அதன் பிறகுதான் இருக்க மனது. அதனாலதான் தைவஸ்வதம் சங்கமனம் ஜனானாம் யமம் ராஜானம் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. தைவஸ்வதன் சூரியனுடைய புத்திரன், தேவஸ்வான் அப்படின்னா சூரியன், அந்த சூரியனுடைய புத்திரன் வைரஸ்வதன். அந்த யமனான ராஜாவான வைரஸ்வதன் இருக்கானே அவன் யமன அவன் தான் இவெல்லாம் போய் சேர்ற இடம். அதனால இவ போறா நரகத்தை அனுபவிக்கிறா, அதன் பிறகு இவ என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா அந்த இதுக்கு போயிடுவா சந்திரனா அடைஞ்சிடுவா அப்படின்னு சொல்றது. அது சொல்றதே இந்த இடத்துல சந்திரனுக்கு சந்திரன் அடைகிறதுன்றது இவாளுக்கும் உண்டு. செய்யமனைய துணபூய இதரேஷாம் அவரோகம் சத்வதி தரிசனா அப்படின்னு ரெண்டாவது சூத்திரம். மூணாவது பராசரம் சொல்றாம் ஸ்மரந்தி அப்படின்னு ஸ்மரந்தி ஸ்மரந்தின்னு அர்த்தம் ஸ்மிருதிகள், ஸ்மிருதிகள்ல ரிஷிகள்லாம் அழகா சொல்றார். என்ன சொல்ற
சர்வே சைதேவ சம்யாந்தி யமஸ்ய பகவன் கிள. யமன் இருக்கானே அவனுடைய வசத்தை வசமாகறாகி வாழலாம். பகவானே எல்லாருமே யமனுடைய லோகத்தை அடையலாம், அல்லது யமன் கீழே போய் உட்கார்ந்துருக்கா யமசாசனத்துக்கு கீழே வாழலாம் இருப்பா. யமசாசனத்துல போனா என்ன ஆகும், கஷ்டப்படணும், ஒண்ணுமே சுகம் இருக்காது, எப்பொழுதும் கஷ்டம் 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 இருக்கும். அதை அனுபவிச்சுட்டுதான் அவர் சந்திரனுக்கு போறான்னு சொல்றோம். அதுதான் பேதம். ஒரு சுகிருதி இருக்கான் புண்ணியம் பண்ணவன், அந்த புண்ணியம் பண்ணவனுக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னாக்கா சொர்க்காதிகள் கிடைக்கிறது, அவன் நடக்க வராது அவனுக்கு. ஆனால் ஒரு மோக்ஷம் இருக்கான், அவன் உபாசனத்தை நட்டிச்சான்னாக்கா மோட்சம் கிடைச்சிடும். அவனுக்கு இந்த சொர்க்கம் தேவையில்லை, இந்த நடக்கமும் வராது அவனுக்கு. ஆனால் இவன் இருக்கான் என் பாப்பி, அவன் என்ன பண்றான், முதல்ல நரக பலத்தை எல்லாம் அனுபவிச்சிடும், அதன் பிறகு சொர்க்கத்துக்கு அவன் போறான். அதனால இதான் பேதம். இவன் வந்து பாப்பியா இருந்தாலும் அதனால் அதனுடைய பலனான நரகத்தை அனுபவிச்சுட்டு அதன் பிறகு அந்த லோகத்தை அடைகிறான் சந்திரலோகத்தை. அதனால இதான் பேதம் இருக்கிறது. அது மட்டுமா, இவன் நரகம் தானே போறா, நரகம் தானே போறா, அப்படின்னா நரகன்றது எங்க இருக்குது அப்படின்னு, அப்ப சப்த ஏழு நரகங்கள் இருக்கு. கௌரவம் நிறையம் இதெல்லாம் சொல்றோம். ரௌரவே அப்புண்ய நிலையம், ரௌரவம் அப்புண்ய நிலையம், பத்மாத்புதம் நிறையம், இந்த மாதிரிலாம் ஏழு நரகங்கள் இருக்கு. ஒவ்வொன்றுத்திலையும் கொடிய கொடிய அனுபவங்கள், ரொம்ப கூரமா இருக்கும் அந்த கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கவே முடியாது. நம்ம குடும்பத்தில் இருக்கும், நம்ம ஆத்திர இருக்கிற சமயத்திலேயே நமக்கு சில கஷ்டம் வந்தது என்ன, நரக வேதனையா இருக்கே அப்படின்னு. நம்ம சுகமாதான் இருக்கும், அவளெல்லாம் நம்ம நினைச்சு பாருங்கோ அந்த சமயத்துல நாம எல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கும்னு தெரியும். அதுக்கு உதாரணம் சொல்லுவா பாருங்க, நமக்கு மேல இருக்கிறவாளை பிறக்காதே, நமக்கு கீழே இருக்கிறவாளை பாரு, கீழே இருக்கிறவா அவ எவ்வளவு கஷ்டப்படுறா, அதை பார்க்கச்ச நாம சுபிக்ஷமா இருக்கும், எவ்வளவு சுபிக்ஷமா இருக்கும். வெளியில போனா பிளாஸ்வாரத்துல தூங்குறவா எத்தனை பேர் இருக்கா பாவம், ஒரு சைடுல தங்குறவா எத்தனை பேர் இருக்கா பாவம், ஒரு 2015-16 மழை கொட்டு கொட்டுன்னு கொச்சி வீடெல்லாம் ஜனம் வந்துருச்சு, எங்கன்னா செங்கல் பட்டல நம்மளவா ஒருத்தர் சுரேஷ்வர் எங்களுக்கு ரொம்ப வேண்டியதான் தூரத்தோடு அந்த காலத்திலேருந்து அந்த குடும்பமே அவ்வளவு அந்நியமான குடும்பம். அவருக்கும் எங்கேயும் போறதுக்கு வழி இல்லை, கருதிய ஒரு முகாம் சத்திரத்துல போய் கொத்திச்சிட்டோம். அந்த சத்திரத்துல இருக்கிறவங்க யார் தெரியுமோ, இந்த மாதிரி குடிசைகள்ல இருக்கிறவ மோசமான ஜனங்கள் எல்லாம் அதை எதை ஸ்மோக் பண்ணுவா, இன்னும் ஏதாவது விபரீதமான வழக்கங்கள் எல்லாம் உண்டு, உட்கார முடியலையாம். தன்னுடைய பொங்கல் ரெண்டு பேரு மாப்பிள்ள தன் பேத்தி தான் 75 அந்த அலாடி போய் அதன் பிறகு எங்க அக்கா வந்து இது தெரிஞ்சுட்டு போய் காரம்பிச்சு அவளை ஆக்ஷன் பண்ணிட்டான். எங்க அக்கா வார்த்தைனா 10-12 தெரியலான், அதுக்கப்புறம் ஜலம் எல்லாம் வடிஞ்சது, அதன் பிறகு ஆத்திரை பேர் குழந்தைட்டான். அதை பார்க்கச்ச நம்ம எவ்வளவு நல்லா இருக்கும். அதனால நரக வார்த்தைன்றது ரொம்ப குதிரை, அதுவும் ஏழு விதமான நரகங்கள். அந்த ஏழு விதமான நரகங்களை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நம்மளை படுத்தி எடுத்துடும், படுத்தி எடுத்துடும். அதனால இந்த ஏழு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமானது. சத்த சத்தியலோகம் ஏழாவது லோகமா நம்ம சொல்றோம் பாருங்க, ஓம் பூ ஓம் புவா ஓம் சுவா ஓம் மகா ஓம் தபா ஓம் தினாவம் சத்தியம் அப்படின்றோம் ஏழு லோகங்கள். அந்த ஏழு லோகங்கள் மேல மேல பயின்ற அவர்கள்னா புண்ணிய லோகங்களா இருக்கு. புண்ணிய லோகங்கள் இந்த பூமியிலேயே நம்ம புண்ணியத்தனம் வைக்கிறோம், ஒவ்வொரு லோகத்தையும் பார்த்துட்டே போனீங்கன்னா இந்த மாதிரி புண்ணியத்தனம் வைக்கிற தேவரும். ஆனால் கீழே ஏழு லோகங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு, முதல் லோகம் போனோம்னா அதே கஷ்டம், இரண்டாவது லோகம் அதி கஷ்டம் அதி தீவிர கஷ்டம் இது போயிட்டே இருக்கும். அதனால அபி சப்த, அது சப்தன்றது ஒரு கணக்கு அவ்வளவுதான். அதுலயும் உட்புறவுகள்லாம் இருக்கு, அதுல நிறைய ஒப்புரிவுகள் நிறைய இருக்கு. அதனால கொஞ்ச நஞ்சம் இல்லை நரகாவாத்தின்றது.
இதெல்லாம் என்ன பிரமாணம் அப்படின்னா சாஸ்திரம் தான். நம்ம ஆச்சாரியெல்லாம் சொல்லியிருக்கா, ரிஷிகள்லாம் சொல்லி கொடுத்துருக்கா, உபநிடத்தெல்லாம் சொல்லிட்டு போறது. அதனால இந்த நரகங்கள்லாம் சாமானியமானது இல்லை, அதை அனுபவிக்கிறது ரொம்ப 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 கஷ்டமா இருக்கும். அதனால இந்த கஷ்டத்தை நம்ம வந்து அனுபவிக்க கூடாதுன்னு நம்ம புண்ணியம் பண்ணணும். அதனால அபிசப்த ஏழு லோகங்கள் இருக்கு, அது போட்டோம். ஏழு லோகம் நரகம்ன்றது ஏழு இருக்கட்டும், ஏழு நரக லோகம் இருக்கட்டும். ஆனால் யமனுடைய அனுபவம்னு எப்படி சொல்லுவீங்க? யமன் கிட்ட யமனுக்கு கீழே அவனுடைய சகசுரத்துக்கு கீழே அவன் இருக்கிறது அப்படின்றது எப்படி அப்படின்னாக்கா, தத்ராபி தத் வியாபாரா அதிரோதா, தத்ராபி அந்த ஏழு லோகத்துல கூட தத் வியாபாரா அவனுடைய நியமனம் தான் இருக்கு, அவனுடைய ஆஜ்ஞை தான் இந்த பிரவர்த்தி. அவன் ஆஜ்ஞை இருந்தால்தான் நம்மளால இந்த பிரவர்த்திக்க முடியும். அவன் கீழே இருக்கிறது இந்த ஏழு சத்து எவ்வளவுமோ அமாரி அந்த ஏழு நரகங்கள் இருக்கு பாருங்கோ, அது அத்தனையும் அவன் கீழே இருக்கு. அதனால அவனுடைய ஆஜ்ஞையினாலேயே தான் நம்ம எல்லாம் இருக்கணும். தத்ராபி தத்யாபாரா, தத்ராபி நரகாதிகள் எல்லாம் கூட தத்யாபாரா யமனுடைய வியாபாரம், யமனுடைய ஆதேசம் இருக்கு ஆஜ்ஞை, அந்த உத்தரவுப்படி தான் நம்ம எல்லாம் பண்ணணும், அவனுடைய நியமனத்துக்கு தான் இருக்கணும். அதனால அவிரோதம் யமனுடைய ஆணைய உத்தரவை அதை ஏற்றுண்டு அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு நேரத்துல அதன் பிறகு இவன் சொர்க்க லோகத்துக்கு போனான். அப்படி போகும் பொழுது அவனுக்கு வந்து சந்திர பிராப்தி வரும். இப்படி சந்திர பிராப்தி எல்லாம் வந்ததுனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதனால இங்க வந்து முக்தனும் இங்கே இருந்து கிளம்பத்தே சந்திரன அடைகிறான். அந்த மாதிரி புண்ணியகர்மா இருக்கிற புண்ணாத்மா அவனும் சந்திரன் அடைகிறான். இந்த மாதிரி பாபிகளும் சந்திரன் அடைகிறாள். அதனால இவர் எல்லாருக்குமே உண்டு, இது சுருதி வச்சுன்னு சொல்லணும் அப்படின்னா சொல்லி பூர்வபக்ஷி தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லி முடிச்சுட்டான். அதன் பிறகு அஞ்சு சூத்திரங்கிறனால சித்தாந்தம் அப்படின்னாக்க அந்த பூர்வபக்ஷம் சொன்னானே அது நிராகரிக்கப்படுகிறது. தூ அப்படின்னா நிராகரிக்கும், அதாவது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கும், ஆனால் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் சொல்றான், அதை நம்ம கேட்டுட்டு சொல்றதா ரொம்ப சரி, ஆனால் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? உன் பட்சம் சரியில்லைன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு தோஷம் இல்லை அந்த பட்சத்தை அழிச்சு விடணும். அதனால தூ அப்படின்னாக்கா பூர்வபக்ஷ நிராகரணம், பூர்வபக்ஷத்தை தள்ளி விடுறது என்ன அர்த்தம். அதனால ஏ அப்படின்னா பிரகிருதத்வார் வித்யா கர்மனோ இது பிரகிருதத்வார், அதாவது வித்யை என்ன பிரம்ம வித்யை, அந்த மாதிரி புண்ணிய ரூபமான கர்மா என்ன, அவைகளை அவைகளுடைய பலத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒருத்தனா இந்த வித்யா வித்யைக்கு தேவயானம் அர்ச்சராதிபதி, கர்மாவுக்கு தோமயானம் பித்ரியானம், அதுல அனுச்சுட்டு போகணும். என்ன இந்த பூர்வபக்ஷியும் ஒத்துக்க மாட்டோம், அனிஷ்டாதிகாரி இருந்தானே அவன் வந்து தேவயானம் இருக்கே அர்ச்சராதிபதி அது வழியாக மோட்சத்துக்கு போவான் அப்படிங்கிறத பூர்வபக்ஷியும் ஒத்துக்கல. அந்த விஷயத்துல நம்ம ரெண்டு பேரும் சோமா இருக்கும், பூர்வபக்ஷியும் சித்தாந்தியும் சோமா இருக்கும். அதனால அவன் வந்து போக மாட்டான். அதனால எப்படியானால் வித்யா பிரம்ம வித்யா ஞானம் இல்லாததுனால பிரம்ம வித்யை அனுப்பிக்காததுனால அர்ச்சராதிகிரி வராது, அதனால் அவனுக்கு மோட்சம் கிடைக்காது பாபிகளுக்கு. அந்த மாதிரியே இந்த புண்ணியாத்மாக்கள் எல்லாம் இருக்கா பாருங்க, அவளுக்குன்னா புண்ணியம் பண்ணலையாவா, புண்ணியம் பண்ணாதானே அந்த புண்ணிய பலனை அனுபவிக்கிறதுக்கோசரம் அந்த தூமயானம் பித்ரியானம் கிடைக்கும், அது வராது. அதனால எப்படியானால் தேவயானத்துல அர்ச்சராதி மார்க்கத்திலையும் போக மாட்டானோ உபாசனம் இல்லாததால், அந்த மாதிரியாகவே இந்த பித்ரியானத்திலையும் போக மாட்டான். காரணம் என்ன? இவங்க இஷ்டாபூர்த்தாதிகள்லாம் பண்ணல, அதாவது புண்ணிய கர்மாக்களை அனுஷ்டிக்கல, பாபங்களை ஒன்றுதான் அனுஷ்டிச்சிருக்கான். அதனால புண்ணியம் பண்ணினாக்கா பித்ரியான வழியாக அந்த பல போகத்தை அனுபவிப்பான்.
பாவம் ஒரு விபாசரமான சிக்ஷாக்கு அப்புறமா அவருடைய பலன அனுபவிக்கணும் மோஷத்துல ஸ்ரீரங்கத்துல. அதுக்கு அர்ச்சராதிகள் வழியா போவான். அது வரையும் தான் இங்க இருக்கு. அதனால இவனுக்கு வந்து அது இல்லை, இந்த பாவிகளுக்கு அது இல்லை. அதனால அவனுக்கு நரகமாக உண்டிதான் இருக்கு அவனுக்கு. அதனால இதான் பிரகிருதம், இப்படிதான் இது சொல்லப்பட்டிருக்கு. அதனால பித்ரியானம்னா கர்மா, தேவயானம்னா பிரம்ம உபாசனம், இது ரெண்டும் இருக்கு. வித்யை பிரம்ம வித்யை அவ்வளவுதான். எங்கேயாவது இந்த மாதிரி இருக்கா? ஏன் இல்ல? சத்ய யுத்தம் விதுஹு ஏசேமே அரண்யே ஸ்ரத்தா தபயித்யுபாசதே தது ஏ யுத்தம் விதுஹு. அதாவது பஞ்சாக்கி வித்யானுஷ்டன் அதே மாதிரி ஏசேமே அரண்யே ஸ்ரத்தா தபயித்யுபாசதே, ஸ்ரத்தையோட தபசுதான் பிரம்மம் அப்படின்னு உபாசிப்பாளோ. அப்படி உபாசிச்சான்னாக்க தே அர்ச்சிஷம் அபிசம்பவந்தி. இவ வந்து அர்ச்சிவா அர்ச்சிராதி வாங்கம் அதையே அடைவாள். அது 12 சொல்றதுக்கு அது 12 கிரமமா அதை சொல்லியிருக்காரு. அந்த கிரமத்துல போகணும் அது. அதனால 12 பேர் ஆதிவாகிகள் அர்ச்சிராதி கதையில அந்த கிரமத்துல போகணுன்றத அப்புறம் வளர்த்தணும். அதனால சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி அசையுமே கிராமே நிஷ்டா பூர்த்தே தத்தமித்துபாசதே. யார் கிராமத்துல இருந்து நிஷ்டம் பூர்த்தம் தானம் அப்படின்னு தியாகமோ அல்லது குளம் இதெல்லாம் வச்சு விடுறதோ அல்லது தானமோ இப்படி எல்லாம் பண்றாளோ அவன்லாம் என்ன பண்றான்? தூமம் அபிசம்பவந்தி, தூமம் ராத்திரி, அதே மாதிரி கிருஷ்ணபக்ஷம், தட்சிணாயனம், இந்த பிரக்கிரியில அவ போவான் அப்படின்னு சொன்னதுனால இவெல்லாம் வந்து இந்த ரெண்டு கர்மாவோ பிரம்ம வித்தியோ அனுஷ்டிச்சாத்தான் அவளுக்கு இதெல்லாம் கிடைக்கும். இல்லாத போனா அவளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. சரி, நான் என்ன சொன்னமே, ஏழு சாஸ்மா லோகாத்தி சந்திரவசனத்தை சர்வேகத்தின்னு சர்வசப்தம் இருக்கு. அதுக்கு முக்கியத்துவம் என்ன எடுத்துக்கணும்? அது சங்கோஷம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னமே அப்படின்னு கேட்டாக்க அது வாஸ்தவம் தான். ஆனா இந்த இடத்துல இந்த விரோதம் இருக்கு. பாபிகள் வந்துட்டாக்க அவளால அங்க போக முடியாது. அதனால சங்கோஷம் பண்ணும்போது ஏ இஷ்டாதிகாரனா சே சர்வே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். யார் இஷ்டாதிகாரிகளா இருக்காளோ அவள் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் சர்வரக்ஷகத்துவம் அப்படின்னு திருமார்க்கம் இருக்கு. திருமார்க்கூர் கல்யாணம் குணம் சர்வரக்ஷகத்துவம் அப்படின்றது எல்லாரையும் ரட்சிப்பவன் எம்பெருமான். ரக்ஷன்னு என்ன அர்த்தம்? மோக்ஷம்னு அர்த்தம். பாத ரக்ஷைக்க தீட்சைன்னுட்டு ராட்சத்தை படைக்கிறார். இப்ப சர்வரக்ஷகத்துவம் அவனுக்கு இருக்குது அப்படின்னாக்க உபாதங்களை நடிக்க வேண்டாம். நேர அவனுக்கு எல்லாருக்கும் பெருமாள் நேரம் மோட்சம் கொடுத்துருவ அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டோன்னு என்ன ஆகும்? விரோதம் வந்துடும். என்ன விரோதம்? பெருமாளுக்கு பட்சபாதம் இருக்குன்னு விரோதம் வந்துடும். பெருமாளுக்கு பட்சபாதம் கிடையாது, பெரிய தோஷம். அதனால அந்த ஸ்லோகம் உனக்கு சர்வஜ்ஞோ வை விஸ்வேஷா சதா காரணிக்கோபி சன்னு சம்சார தந்திரவாகித்வ பக்ஷாபேக்ஷாம் பிரதீக்ஷதே அப்படின்னு. எம்பெருமான் சர்வஜ்ஞன், எப்பொழுதும் கௌரவிக்கன், பரம கௌரவிக்கிறவன். ஆனாலும் கூட சம்சாரத்திலிருந்து நம்மளை அரிசிம்பு உடனே மோஷத்துக்கு சித்தோபாயமாக நின்று இருக்கான். அதனால லட்சாபேட்சாம் பிரதீட்சதே கோத்ருத்த வரணம் ததா அப்படின்னு. அது என்ன ரட்சிச்சிடும் மாம் ரக்ஷச அப்படின்னு அவன் பிரார்த்திக்கிறோம். அப்படி பிரார்த்திச்சாதான் அவன் பண்ணுவானாம். அதனால இந்த சர்வசக்தம் சர்வரக்ஷகத்தோட நிறுத்தம் யாரு பிரபத்தியை பண்றாளோ அவளுக்குதான் அந்த அந்த பிரபத்தி பண்ண அனைத்து பேரையும் சர்வான் பிரபன்னான் ரக்ஷிஷதி. எல்லா பிரபன்னாலையும் அவன் காப்பாற்றிடுவான், பிரபத்தி பண்ணா காப்பாற்றுவான். அதான் சர்வரக்ஷகத்துவம் அப்படின்றது. அதனால சர்வசக்தோட இங்கே எப்படித்தான் யாரு புண்ணியாத்மாக்களோ இருக்காளோ அந்த புண்ணியாத்மாக்களை தான் அனைவரையும் அனைத்து புண்ணியாத்மாக்களும் சந்திரனை அடைவாள் அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணிக்கணும். இதுவா அர்த்தம் பண்ணிக்கூடாது.
எல்லாரும் பாபிகளோ புண்ணியாத்மாக்களோ மோட்சுக்களோ எல்லாருமே சந்திரன் அடைஞ்சிருவாங்கன்னு சொல்லக்கூடாது. அதனால இத வந்து இந்த மாதிரி இருந்தாதான் வாழ்க்கை உண்டாது அப்படின்றத வித்யாக்கர மனோர விசத்திருந்த அப்படிங்கிற சூத்திரத்தினால சமைச்சிட்டேன். உடனே கேள்வி வருது, ஆமா பாப கர்மாக்கள் எல்லாம் இருக்க சந்திரனையே அடைய மாட்டோம்னு சொல்லிட்டேன். அப்படின்னாக்க அஞ்சுதிகள் ஏற்கனவே சொன்னோம், அது அஞ்சாவது ஆவதியே வராது. எப்போ வராமே அதனால இல்லாம போயிடுமே, அது எவ்வளவு வந்துடுமே. அதனால சரீர ஆரம்பம் வரணும்னாக்கா அஞ்சு அக்னி செய்யணும், அஞ்சாவதாக புருஷன் கிட்ட சேரணும். இதுதான் பஞ்ச அக்னி அஞ்சாவது ஆகுது அது இல்லை அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு வரும்போ அப்புறம் மூணாவது ஸ்தானம், அந்த மூணாவது ஸ்தானத்துல இது இல்லை, இந்த மாதிரி இல்லை. அந்த என்ன மூணாவது இடம் சொன்ன அர்த்தம் இந்த பாபம் பண்ணுவான்னு அர்த்தம். அவளுக்கு இந்த அஞ்சாவது ஆவதி அஞ்சு இது வரிசையா வருதுன்றதெல்லாம் வேண்டுமே வேண்டாம், தீபாவளியே வேண்டாம். ஏன்னா அவன் கேட்டான் நேத்தேதா கேனாதோட கோணசம் போரியதே அப்படின்னு கேட்கிறான். சரி அப்பா தெரிய இந்தியா யாரால இந்த சொர்க்கலோகமானது இது பண்ணப்படுறது இல்லையோ அடையப்படுறது இல்லை அப்படின்னு கேட்டான். எனக்கு தெரியலன்னு அவர் பதில் சொல்ற என்ன அங்க அதைத்தையோ பத்தோ கத்தரையின இந்த தேவையானமோ அல்லது தூமையானமோ இந்த ரெண்டு மார்க்கமாக யாரு போமாட்டாளோ தானியமானி க்ஷுத்ராணி அவையெல்லாம் ரொம்ப க்ஷுத்ரன் எல்லாம் கல்பு ஜந்துக்கள் அசகிருதாவர்த்தீனி புனஸ்தனகம் நம்மளாம் பிறக்கிறோம் குறைஞ்ச அதாவது நம்மளாம் குறைஞ்ச பட்சம் ஒரு சஷ்டத்து பூர்த்தியா நம்ம பார்த்து போயிடுவோம். அவா அவருடைய பிரார்த்தம் முடிச்சே கிளம்புறான்றது வேற, பொதுவா ஒரு சஷ்டத்தை பூர்த்தி அனுகிற சத்ததி அனுகிற அசீதி பிராபிஷேகம் இப்படிலாம் பார்த்துட்டு போவோம். அதனால ஆனா இந்த ஜனங்கள் இந்த ஜந்துக்கள்லாம் சுத்திர ஜந்துக்கள் மூணாவது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நரகத்தை அடையக்கூடிய ஜந்துக்கள் அந்த ஜந்துக்கள்லாம் என்ன பண்ண தெரியுமோ அவையெல்லாம் அசகிருதாவஸ்தி நிறைய முறை திருப்பி 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 தாயஸ்வ மிகஸ்வ தாயஸ்வ மிகஸ்வ உறக்கணும் இறக்கணும் உறக்கணும் இறக்கணும் உடனே உடனே அவர்லாம். அதனால அவைகளுக்கு இந்த பஞ்சமயம் ஆகுதம் சொன்னமே அது கிடையவே கிடையாது. அதனால திரோகத்தை இவாள்னா இது பண்ணவே மாட்டார். அதனால மூன்றாவது இடத்துக்கு சரீரம் வரணும்ன்றதுக்கோசரம் இந்த மாதிரி அஞ்சு அக்னியை வேண்டாம், அஞ்சாவது ஆவதி வரணும் கிடையாது. அதனால அந்த மாதிரி இல்லாததுனால இந்த கேள்வியே வராது. அதனாலதான் சொல்ற வந்து நத்திரபியே ததா உபலப்தே உபலப்தினாக்கா பிரமாணம் இந்த சாந்தோக்கிய இடத்துல இந்த மாதிரி இருக்கு அது அப்படியே தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னது. அது மட்டுமா என்ன ஸ்மரியதே அப்படின்னாக்கா புண்ணிய கர்மாக்கள் எல்லாம் பண்ணியிருந்தாக்கா அவளுக்குலாம் அஞ்சாவது ஆவதியே வேண்டாம், தீவிரதைக்கு இல்லாம அப்படியே அவள்லாம் பிறப்பான். எங்க திரௌபதி கிருஷ்ணத்யம்னன் இவாளுக்கெல்லாம் மாதிரி பிறந்ததாக பாரதங்கள்லாம் சொல்லிட்டு போறது, பாரதங்கள்லாம் மாதிரி சொல்லிட்டு போறது. அப்படி சொல்லிட்டு போறதுனால அதை அப்படியே ஏத்துக்கணும், அப்படியே ஏத்துக்கணும். ஏன்னா அது மாதிரி உண்டு, அது இல்லைன்னாக்க யாசர் யாசர் பண்ண மகாபாரதம் அவர் நேரம் பார்த்துட்டு எழுதுறவர் அவர் போய் தொழில் செய்யறார் பரம பிரம்மத்தை அவரே சொல்றார். அப்படிலாம் பார்த்ததுனாலதான் இந்த சூத்திரம் பண்ணிட்டே இருக்கு யாசர். உண்மையிலேயே யாசர்னு பேரு சொல்லக்கூடாது, அதனால இந்த பேர்
காரணம் பேரா போயிடுச்சு. அவருக்கு உண்மையிலேயே அவர் அப்பா என்ன பேரிச்சார், பராபரம மாதிரி கிருஷ்ண துவைபாயனார் அப்படின்னு அவர் பேரிச்சார். பராபரருடைய பிள்ளையா போயிட்டதுனால பாராசரியர்னு பேர். அது மாதிரி பதிரீவனம் இழந்த பழம், அந்த இழந்தவனருக்கு அங்கதான் அவரை உதவி செய்யணும், அதனால பதிரி பாதராயனகன் அவருக்கு பேரு. அதே மாதிரி வேதங்களெல்லாம் பிரிச்சு கொடுத்த வேதம் ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்தது நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. எல்லாம் அப்படியே சம்பந்தமா இருந்தது, எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருந்தது. அதெல்லாம் கால காலத்தில் நம்மளால எல்லாம் அத்தியாயம் பண்ண முடியாமல் போயிடுமே, யாராலே முடியாது. ஜனங்களுக்கு ஆயுசு இல்லை, ரொம்ப கம்மியான ஆயுசு, அதனால நம்மளால முடியாது. ஏதோ ஒரு சாகையாவது அத்தியாயம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருனாக்க, யாசர் வந்து எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்தார். யாசம் யாசனா பிரிக்கிறது, எனக்கு பிரிச்சு பிரிச்சு அவர் கொடுத்தார். அதனால வியாசர்னு பேர், வேற வியாசர் அப்படின்னு பேர் இருந்துச்சு. அதனால அந்த வியாசரானது இதை பண்றேன் மகாபாரதத்தை, அதையும் அதுல கிருஷ்ணத்தின்னுடைய பிறப்பு, திரௌபதியினுடைய பிறப்பு, அந்த மாதிரி எத்தனையோ அயோனிஜாருடைய பிறப்புலாம் சொல்லப்பட்டது. அப்படி சொல்லப்படுச்ச அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் வச்சுட்டுதான் சூத்திரகாரர் ஆனவர் இந்த மாதிரி பார்க்கிறார் சூத்திரத்துல. அதனால தோஷம் இல்லை. அது மட்டுமா உபனிடத்தில் சொல்றது தரிசனாச்ச, தரிசனம் பார்க்கப்படுதலால் என்ன என்ன தரிசனம், அதாவது வேதத்துல ஸ்பஷ்டமா இருக்கு அங்க சொல்றது, அதாவது அஞ்சாவது ஆகுதி இல்லாமலே உடம்புடைய ஆரம்பம் வருது. இங்க இருக்கு கேஷாம் கல்வேஷாம் பூதானாம் திரீன்யேவ பீஜாணி, மூணு பீஜங்கள் தான் இருக்கு இந்த பூதங்களுக்கு எல்லாம். என்ன பொதுவா பிறக்கிறது இந்த பிரபஞ்சத்துல நாம எல்லாம் பிறக்கணும் இல்லையா, பிறந்தா மூணு பீஜம் இருக்கு. மூணு பீஜம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க, வந்து ஆண்டகம் ஒரு முட்டை, அதிலிருந்து வருதல் பாம்பு, அந்த மாதிரி பறவைகள் பாம்புகள் கோழி இது மாதிரி இருக்கிறதுனா முட்டை போட்டுடும், அந்த முட்டையில இருந்தால் உற்பத்தி ஆறுது, அடக்காக்கும் பாம்பு அடக்காக்கும் கோழி அடக்காக்கும், இந்த மாதிரி அடக்காத்து தான் இந்த முட்டையிலிருந்து எல்லாம் வெளில வருது. அதனால ஆண்டஜம், அப்புறம் ஜீவஜம், நாம் எல்லாரும் நாம் எல்லாம் பிறக்கிறதுன்றது தாயாரனுடைய இதுலேருந்தான் வரும். அதனால ஜீவஜம் கர்ப்பப்பையிலிருந்து நம்மெல்லாம் பிறக்கிறோம். அதுக்கப்புறம் ஒப்பிஜம், பூமியை பிறந்துட்டு வருது, வேற ஒரு விதை விதைக்கிறோம். ஒரு விதை விதைச்சோம்னாக்க பூமியை பிறந்துண்டு அதை வந்து ஸ்தாவரம் வருது, ஸ்தாவரங்கள் வருது. இந்த கிராமங்கள்லாம் இருந்தவர்கள்லாம் நல்லா தெரியும், இப்ப சிட்டிலாம் ஆத்திரையை கூட எல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சுட்டா, அந்த ஸ்தாவரங்கள்லாம் மண்ணை பிறந்துட்டுதான் வருது. அதனால உத்ஜம் அப்படின்னு சொல்றது அது. இதை வந்து பாருங்க, உத்ஜமோ அல்லது சேரஜமோ, இவனுக்குன்னா சேரஜம்னாக்கா வேறு உண்டாரு, உத்ஜம்னாக்கா இந்த இதுல இருந்து உண்டாருது. இவங்கெல்லாம் பஞ்சமாவதியே இல்லையே, இல்லாட்டா கூட உற்பத்தி ஆறுது. அதனால இந்த நரகத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் பஞ்சமாவதி என்பது தேவையில்லை, அது இல்லாமலே கூட அவர்களுக்கெல்லாம் உற்பத்தி வரும். அந்த பஞ்சமாவதி இல்லாமலே இளைஞர்கள்லாம் உற்பத்தி வரும் அப்படின்னு வேதங்கள் சொல்றது. ஆதர நாளையும் இந்த பஞ்சமாவதி வேண்டாம், பஞ்சமாவதி வேணும்னா என்ன அர்த்தம், சந்திரனுக்கெல்லாம் போக வேண்டாம், அவளுக்கு அதையே கிடையாது, அங்கேருந்து போனாதான் திரும்பி வரணும், அதுவே இல்லை, அதனால அது இல்லை அப்படின்னு சொன்னான். அதன் பிறகு அப்ப கேள்வி கேட்கிறா, இங்க வந்து மூணு தானே இருக்கு, ஆண்டஜம் ஜீவஜம் ஒத்திஜம் மூணு தானே இருக்கு, சேதஜம் இல்லையே வேவையிலிருந்து உண்டாருன்று, அது இல்லையேன்னாக்கா அதுக்கு பதில் திருதீய சப்தா வரோதா சம்சோகஜஸ்ய சம்சோகஜம், சம்சோகம்னு என்ன அர்த்தம்னா வேர்வைக்கு பேரு, வேர்வைக்கு பேரு சம்சோகம், அதுலேருந்து சம்சோகஜஸ்ய சம்சோகஜா அதிலிருந்து உற்பத்தி ஆகிறவன், சம்சோகத்திலிருந்து உண்டாகிறவன், வேர்விலிருந்து உண்டாகிறவனுக்கானே
அது திருத்திய சப்தாபரோதா. மூணாவது சப்தம் என்னமே ஆண்டகன் ஜீவிதம் உத்பிஜம்னு, அந்த உத்பிஜம் பதத்தினால சப்தத்தினால அது எடுத்துக்கப்படுறது. அது அதனால உத்பிஜ சப்தேன சங்கிரக அவரோதான சங்கிரகம் விரைக்கப்படுறது. அதனால வேர்வையில வருதும் இந்த மாதிரி இந்த ஸ்தாவரங்கள் இந்த மாதிரிலாம் சொன்ன மாதிரி இதெல்லாம் இதுவே கிடையாது, பஞ்சமும் கிடையாது. அதனால பஞ்சாக்கி வித்தியன்றதே இங்க வேண்டாம், இவாளுக்கு அது இல்லை. அதனால நரகாவாஸ்தி யாருக்கு இருக்கோ, நரகாவாஸ்தி இருக்கிறவாளுக்கு இந்த சந்திர பிராப்தின்றது கிடையாது. இவாளெல்லாம் என்ன பண்ணணும், ஒரு பட்சிய உத்துண்டாம் யமசாசனத்துல இருக்கணும். யமனுடைய சாசனமானது ஏழு நரகங்கள் நிறைய உத்தரவுகள், அவைகள் எல்லாம் கூட சாசனம் அவன் அந்த யமனுடைய சாசனத்துக்குள்ளதான் ஒத்துட்டான். இப்ப அதனால என்ன எடுத்துன்னா அங்க போனா கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், அதனால அந்த கஷ்டத்தை விட்டுடுங்கோ, அப்படிப்பட்ட இது நமக்கு தேவையில்லை. அதே மாதிரியாக புண்ணியத்தை பண்ணுங்கோ, புண்ணியம் பண்ணா கூட சரி நல்லதுதான், சொர்க்கலோகம்லாம் கிடைக்கும். அதன் பிறகு அந்த புண்ணிய பலன் முடிஞ்சிருச்சோன்னு கர்மா முடிஞ்சிருச்சுன்னா திருப்பி இறங்கி வரணும். அப்புறம் எந்த இதுல புறப்படுமோ தெரியாது, எந்த இதை புறப்படுமோ நமக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நாராயணன் ஹரிஹர மதுசூதன பிரபன்னான் யவன் சொல்ற வாக்கியம் விஷ்ணுபுராணத்துல சொல்லச்சே, நீ வந்து யவன் வந்து தன்னுடைய சிங்கரால பார்த்து சொல்றானா இவரு சொல்றானா அது யமன் வந்து நீ வந்து யார் பேசுவாலும் கவிங்கோ, ஆனால் பகவானான நாராயணன் இருக்கான இம்பருமான் அவங்கிட்ட பக்தி செலுத்துவா இருக்காளே சரணாக தெரிஞ்சுவான் அவன் வந்து போகாதீங்கோ. நானும் நீதிமன்றங்களும் அதிகாரி, ஆனால் மதுசூதன பிரபன்னால் இருக்காளே அவளுக்கு நானும் அதிகாரி இல்லை, அதனால அங்க போகாதீங்கோ, அவன் வந்து போகவே கூடாது. ஒண்ணும் இல்லை நமக்கு அதிகாமல பாக்கியம் தெரியும், அகாமலன் என்ன பண்ணாம் பாபியாம் தன் கடைசியும் உள்ள நாராயணன் நாராயணன் கூட்டம் கூட்ட உடனே உடனே விஷ்ணு கிங்கரா வந்துட்டார். ஏன் நாராயணன் சொல்லிட்டான் அப்படின்னு யமகிங்கரா வந்துட்டா அவனுக்கு காலம் வந்துட்டு தொடர்ச்சி அடிச்சுட்டாலாம் பகவத் கிங்கராய் நீங்க இங்க வராதிங்கோ, என்னமோ நாராயணன் சொல்லிட்டான். ஐயோ நாராயணன் சொன்னான் இது ஒருத்து திருவாள் நினைச்சு சொல்லலையே, அதுக்குள்ள அவன் நினைச்சுட்டு இருக்கான் அது தம் புள்ள பேருன்னுட்டு புள்ள பேருன்னு நினைச்சுட்டு இருக்கான், அது அவன் புள்ள பேரண்டா அவன் பேரு அடிக்கடி அடிக்கடி நாராயண நாராயணன் சொல்லுவேன். அப்ப என் ஃப்ரெண்ட் எல்லாம் என்னது ஒம்பேரையே நீ வந்து கீர்த்தனை பண்ணிக்கிறேன் ஒம்பேரையே நீ சொல்லிக்கலாமா அதை எப்படி நீ சொன்ன அப்படின்னு கேட்பான். என்ன என்னுடைய பெரிய பெரிய வண்டி தானே கேட்டிருக்கான், அதுக்கு பதில் சொன்னேன் என் பேருன்றது இந்த உடம்புக்கு தான் நிஜமாவே சொன்ன வார்த்தையே என் பேரான் அது அவனுடைய பேர், அது பகவான் நாராயணன் அவனுடைய பேரு எனக்கே எங்க அப்பா வச்சிருக்கேன். ஆனால இது வந்து சாஸ்வதம் இல்லை, என்னுடைய பேருன்றது அவனுடைய பேருன்றதுதான் சாஸ்வதம், அவனை நினைச்சாதான் நமக்கு புண்ணியம் சொல்லுவா. இரண்டு சொல்லணும் ஓம் இரஞ்சாயனமான சொல்லு இரஞ்சாயனமான சொல்லிட்டு சில ரிஷிகள்லாம் இரஞ்சாயனமான சொல்றா, அது எப்படி சொல்லலாம் அதெல்லாம் பக்தர்கள் இல்லையானாக்கா அவன் நினைச்சிட்டு இருக்கான், இரண் என்னக்கா தான் நினைச்சிட்டு இருக்கான், அவன் என்ன இரண் என்னக்கா பகவானுக்கு தான் அது பேரு, இரஞ்சன் கூட பகவான் தானே எல்லாமே பகவான் தானே அவன் பேர் தான் சொல்றா. அதனால எல்லாமே பகவன் நாமாக்கள், அதனால நாராயணன் அவன் அஜாமலன் சொன்னான், அவனுக்கு தெரியல பெருமாள் நாமான்னு தெரியல, ஆனால் அதுக்கப்புறம் பெருமாள் நாமம் இல்லாம ஆயிடுமா நாராயணத்தில் சொல்லச்சே இந்த இந்த மாதிரி பேச்சு இந்த இந்த அஜாமல உபாத்தியான் தான் ஞாபகம் அதை பதில் சொல்றேன். எனக்கு ஒரு கோரவச்சனான்னு ஒரு மருந்து இருக்கு, அந்த மருந்தை வந்து
குழந்தைக்கு கொடுக்குறோம், பிறந்த குழந்தைக்கு கோராஜனா மருந்து கொடுக்குறோம், கொடுக்கச்சே அந்த குழந்தை சாப்பிட்றது. அதுக்கு மருந்துன்னு தெரியுமா என்ன? அதுக்கு ஜுரம் வந்ததுன்னா அந்த கோராஜனா மருந்து கேட்டால் சரியா போயிடுறது. அதனால அந்த குழந்தைக்கு வந்து மருந்துன்னு தெரியாமதான் சாப்பிட்டது, ஆனால் அந்த ஜுரம் போயிடுச்சா இல்லையா? அதனால அதே மாதிரிதான் இவனும் பகவன் நாமான்னு உனக்கு தெரியல, தான் பிள்ளையோட நாமான்னு நினைச்சு நீ சொல்லிட்டான். அதுக்கோசரம் பகவன் நாமா இல்லைன்னு ஆயிடுமா அது? அதனால பகவன் நாமாதான் அது அந்த அப்படின்னு சொன்னதுனால அந்த யமபடால துரத்தி அமைச்சுக்கான விஷ்ணுபடால் விஷ்ணு புராணத்துல இதெல்லாம் வருது, அதான் உபாச்சியானத்துல. அதனால பகவானுக்கு யாரு இதுவா இருக்காளோ, பக்தாளா இருக்காளோ, அவகிட்ட எல்லாம் நீ போகாத அப்படின்னு யமன் சொல்றான். அதனால நமக்கு பக்தி பிரதானம், பிரபத்தி பிரதானம். அந்த பக்தியான பக்தி யோகம் அல்லது பிரபத்தி உபாயம், இந்த உபாயத்தை நாம நட்டுச்சோம்னாக்க நமக்கு நல்ல கிரியை உண்டாகும். அதனால யம பிராப்தி எல்லாம் வராது. இந்த வைராக்கியம் நமக்கு தோணணும்னாக்க இந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் வரும், நரக நரக பிராப்தியில நரகத்தை அடைச்சு இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் வரும். அந்த கஷ்டத்திலேருந்து நாம எல்லாம் மீளணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பெருமாளை பத்தி நினைச்சு பண்ணுங்க அப்படின்னு வைராக்கியம் உண்டு பண்றதுக்கோசரம் இந்த அதிகரணம் அனிட்டாதிகாரி அதிகரணம் அப்படின்னு வந்தது. அதனால இந்த வைராக்கியத்தை உண்டு பண்ணணும்னு வருதுன்றது இந்த மூணாவது அதிகரணத்தினுடைய சாரம். இப்படிதான் ஒவ்வொரு அதிகரணத்திலும் இதான் வைராக்கியம் வரணும் எல்லாத்தையும் சேர்ந்து கணக்கு சொல்லுவோம். அது இப்படி இந்த அனிட்டாதிகாரிகள் பத்து சூத்திரம் அதே மாதிரி மையப்படுத்துறது. கவிதார்க்கிக சிம்மாய கஜான விசாரணை ஸ்ரீ வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.